ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் கறி பண்ண போகிறோம். இது வந்து எல்லா பயிர் வகைகளையும் நீங்கள் இந்த மாதிரி கறி பண்ணுங்கள். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, இடியாப்பம், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 100 கிராம் இருக்கும் இந்த டபுள் பீன்ஸு, இல்லைனா பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க. இது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், இது காஞ்சது. நான் நைட்டு ஊற வச்சு நல்லா எடுத்துருக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குக்கரில் எப்போ போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷுனால் நீங்கள் இப்படி வேக வைக்கணும் அவசியம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவை வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு பல், மிளகு, கொஞ்சம் சீரகம், எல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுங்க. இப்போ வந்து சீரகம் மிஸ் பண்ண, அதனால் சீரகம் இப்போ நான் போட்டிருக்கிறேன். கசகசா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம், சாரி ஒரு தக்காளி, தக்காளி போட்டு, தக்காளி சின்ன தக்காளினா 2 போடுங்க, மீடியம் சைஸ் தக்காளினா 1 போதும். நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவல். இது வேண்டாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது போட்டிங்கன்னா இன்னும் கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வந்து மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அதாவது 1 நான் போட்டிருக்கேன், நீங்கள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நான் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. அந்த ஆயிலெல்லாம் பேனை விட்டு வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கப்போம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு முதல்ல போட்டிருக்கிறனால திருப்பி ஒரு வாட்டி போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி நல்லா விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி வச்சு கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி புதினா இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை மிளகாய் போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்கிற இந்த பயிரை போடுவோம். இல்லை காராமணி, பட்டாணி, வெள்ளைப்பட்டாணி, பச்சைப்பட்டாணி, குண்டக்கடலை, நீங்கள் எதில் என்னாலும் இதே மாதிரி பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறக்கி போங்க.